Samarusi Samayal Easy. Hi, welcome to Samarusi Samayal Easy. Now, I'm a chef Kalai. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் பானிபூரி. அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், சாட் மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை, பானிபூரி, உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ நம்ம பானிபூரி நம்ம வந்து ரெடிமேடாக வந்து சிப்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிள் இருக்குது. நம்ம சிப்ஸ் வாங்கி வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ எப்போ நம்ம வந்து பானிபூரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ, வீட்லேயே சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இல்லை, நீங்கள் வந்து பானிபூரி ரெடிமேடாக ஃப்ரைட் வாங்கி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஃப்ராஜில். நீங்கள் வந்து அது உடையாமல் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கணும். இல்லை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பேக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பத்திரமாக வைக்கணும். ஸோ நீங்கள் இந்த சிப்ஸாக வாங்கி வைக்கும்போது இது ரொம்ப ஈஸி. நம்ம தேவையானப்போ எப்போ தேவையோ, எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். பானிபூரி சிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பானிபூரி சிப்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது சிம்பிளாக வந்து நம்ம பூரி ஃப்ரை பண்ண மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சூடான ஆயிலில் நம்ம ரெடிமேட் பானிபூரி சிப்ஸை வந்து ட்ராப் பண்ணுறேன். இது நல்லா வந்து பூரி மாதிரி ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வரும். இதை டர்ன் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சூடான ஆயிலில் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஃப்ரை ஆகி வரும். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பலூன்ஸ் மாதிரி நல்லா புஷ்ஷன்னு ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெண்டு சைடும் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் ஆயிலிருந்து. நமக்கு பானிபூரிக்கு தேவையான பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது அதோட வாட்டர் எப்படி வந்து ரெடி பண்ணி போகிறோம்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன். அதில் வந்து மின்ட்டு, கொரியாண்டோ இதெல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு அது கூட தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்து இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஈக்குவல் அமௌண்ட் ஒரு ரெண்டும் வந்து சமமாக இருக்கிற மாதிரி புதினா, கொத்தமல்லி வந்து எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இதை சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு இது கூட வந்து ஃப்ளேவருக்காக மற்ற சாட் மசாலா இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாட்டரை ரெடி பண்ணி போகிறோம். அடுத்தது பானிபூரி கூட உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ ஸ்டஃபிங். நீங்கள் வந்து பானியை ஜஸ்ட் வாட்டர் மட்டும் அந்த பூரியில் ஃபில் பண்ணி சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பைட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. ஸோ அதனால் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது கூட வந்து ரா ஆனியன், கொத்தமல்லி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய்த்தூள், உப்பு, சாட் மசாலா, கொஞ்சம் புளிப்புக்காக வந்து லெமன் போட்டு நம்ம வந்து இதை மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு, அதோடய ஸ்டஃபிங்கான பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பானி ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம பானிபூரி ரெடி ஆயிரும். பானி ரெடி பண்ணலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது கூட தேவையான ஃப்ளேவரிங் ஆட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஸோ நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறப்போ ஒரு ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து லைக் ஒரு ஒரு ஏன்னா ஒரு கேஸ் ட்ரபுள்ஸ் வராமல் வந்து அது வந்து கிளியர் பண்ணும். அப்புறம் இது கூட சாட் மசாலா. சாட் மசாலாவில் ஒரு ஒரு புளிப்புத்தன்மை வரும் நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணுறனால. அப்புறம் சீரகத்தூள். சீரகத்தூள் நல்லா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ சாட் மசாலா நல்லா பிளாக் சால்ட்டு, சீரகம், ஒரு மிக்ஸ் மசாலா இருக்குது. அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வந்து திக்காக இருக்குது. இதெல்லாம் வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நார்மல் உங்களுக்கு ஒரு பானிபூரி ஃபீல் வரும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ். நம்ம வந்து நார்மலாக வந்து வெளியில் வந்து பானிபூரி சாப்பிட்றோம், நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கிறது வந்து நமக்கு தெரியாது. எவ்வளோ ஹைஜீனிக்காக அது இருக்குன்னு தெரியாது. இந்த சம்மரான ஒரு ஹீட்டான சுச்சுவேஷனில் வந்து அதை எவ்வளோ நேரம் வந்து எப்போ பண்ணாங்க, எவ்வளோ நேரம் அது வெளியில் இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு நல்லா சில்டான ஒரு பானிபூரி இந்த சம்மரில் வந்து வீட்லேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். அதே மாதிரி நமக்கும் ஒரு கான்ஃபிடண்ட் இருக்கும் வந்து இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ஹெல்த்தியான விஷயம், வந்து ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ஹைஜீனான ஒரு என்வரன்மெண்ட்டில் இது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து கான்ஃபிடண்ட் இருக்கும். அதே கான்ஃபிடண்ட்டோட குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போது பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூரியில் நம்ம பொருளோட ஸ்டஃப் பண்ணி நம்ம பானியோடு இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வந்து டிஷ் அவுட் பண்ண போகிறோம். இங்கே நார்மலாக யாருக்காவது சர்வ் பண்ணும்போது பானியை இது மாதிரி வந்து ஒரு போலில் வந்து எடுத்துகிட்டு சைடில் வந்து நீங்கள் வந்து பூரியை ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா இது சாகி ஆகாமல் கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். அவங்க தேவையான அளவு அந்த வாட்டரில்
இதை டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட வந்து நல்லா வந்து இதுவும் நல்லா இன்னும் கொஞ்சம் பானிபூரியோட ஃப்ளேவரை ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் வந்து இதில் பூந்தி சேர்த்துக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து வீட்டில் பண்ணுற மிக்சர் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த பானியோட சாப்பிடும்போது அதுவும் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் அண்ட் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பானி நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பூரியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பொடோ மசாலாவில் ஸ்டஃப் பண்ணிடலாம். பூரியில் லைட்டாக ஒரு விரலை வச்சு ஓட்டை போட்டுக்குங்க. ஸோ இதில் பானி ஃபில் பண்ணுற அளவுக்கு இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மிக்சர் ஸ்டஃப் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் ஜஸ்ட் பூரியை வாட்டரில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த பொட்டேட்டோவோட நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்கிற அந்த க்ரன்ச்சி ஆனியனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இது பொட்டேட்டோவில் மட்டும்தான் இந்த மசாலா ஸ்டஃபிங் பண்ணுமா அப்படின்னா வந்து இல்லை, பொட்டேட்டோ எடுத்துக்கூடாது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொட்டேட்டோவுக்கு பதிலாக நம்ம சுண்டல் வெள்ளை சுண்டல் அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ மாதிரியே மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம் ஸ்பைசஸுக்கு தேவையான கொஞ்சம் வந்து மிளகாயத்தூள் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து இல்லை எனக்கு வந்து இது வேணாம் அப்படின்னா நம்ம வாழைக்காயை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது அதை வந்து பாயில் பண்ணி மேஷ் பண்ணி இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பானிபூரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிட்டோம், அது மேலே லைட்டாக கொரியாண்டர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. மசாலா ஸ்டஃபிங் பானி எல்லாமே வந்து நாம்ளே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான நல்ல கிறிஸ்பியான அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஹைஜீனான ஒரு என்வரன்மெண்ட்டில் வீட்லேயே பண்ணுற மாதிரி நம்ம பானிபூரி ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் கலை.